நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தனியாக கேட்க வேண்டாம் என்று நாமும் கூறினோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கூறினார். ஆனால் நாமல் அதை கேட்கவில்லை என தாயக மக்கள் கட்சியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். கேகாலை அம்பன்பெட்டிய பிரதேசத்தில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்ற கட்சியின் கேகாலை வேட்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வாக்குகளை 69 லட்சத்தில் இருந்து 3 லட்சமாக குறைத்தவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் நாமல் ராஜபக்சவே ஆவார். வலுவான எதிர்க்கட்சியை உருவாக்க வேண்டும் என்பதே எங்கள் நம்பிக்கை. வலுவான எதிர்க்கட்சி என்றால் பாரம்பரிய அரசியலுக்கு செல்ல மாட்டோம். கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் வீழ்ச்சியடைய காரணம் பலமான எதிர்க்கட்சி இல்லாததே. பலமான எதிர்க்கட்சி என்பது அதிக எம்பிக்களை கொண்ட எதிர்க்கட்சி அல்ல. இது தரத்தில் வலுவானதாக இருக்க வேண்டும். சஜித் பிரேமதாஸ் அண்மையில் செய்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருடைய பலத்தை நான் கண்டேன். காலையில் எழுந்தவுடனேயே கொஞ்ச நேரம் அழுது புலம்பினாலும் தீர்வு இல்லை, அரசு செய்யும் நல்ல வேலையும் நல்லதல்ல, கெட்டதும் நல்லதல்ல என்கின்றார்கள். சஜித் அப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர். தற்போதைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது நல்லது செய்தால் அதை தெளிவாக ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். திலும் அமுனுகம முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து தற்போது திலித்த ஜெயவீர தலைமையிலான தாயக மக்கள் கட்சியுடன் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.